கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அநேக குடும்பங்களிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாமத்திலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த நாளிலும் வேத வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:5 இப்படியாக சொல்கிறது, நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மீறுகள் நிமித்தம் இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் எங்கெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவங்களை தாமே சுமந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார், நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் சிலுவையில் சுமந்தார், நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம அடி வாங்க வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்கிட்டாரு. காரணம் என்ன? நமக்கு விடுதலை செய்ய, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹாலேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை என்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்றாலே முடிந்தது. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், வியாதி நீங்கி சுகமாக நாம் தங்கியிருக்க முடியும். ஹாலேலூயா. அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டு விடும் போது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், வியாதி நீங்கி சுகமாய் நாம் தங்கியிருக்க வேண்டும் என்று நமக்காக தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். ஹாலேலூயா. 103:5 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஹாலேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி, ஹாலேலூயா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்க அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த கட்டா இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகிறது. ஹாலேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி. ஹாலேலூயா. அவர் வசனத்தை எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அந்த இடத்திலே குணமாக்கப்படுகிறது. ஹாலேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எந்த விதமான ஒரு காரியமா இருந்தாலும் தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹாலேலூயா. அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளிலே எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில காயங்களை அவர் மாற்றுகிறார்.
ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் அவர் விடுதலை செய்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளிலே எந்த காரியத்திலிருந்து இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. 147 சங்கீதம் 3 வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்கள் கட்டுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த நாளிலே எந்த காயங்களாக இருந்தாலும் நாம் அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு குணமாக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். எந்த காரியத்தினாலே இருதயம் நொறுக்கப்பட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே எந்த விதமான ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து அவர் நமக்கு குணமாக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதப்படியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டு தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டுதாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ரீபா காபா ஷாக்கா தூனி மாக்கா தூராபாலா லா தூனி மாக்கா ரா ஷேக்கே தே ரேக்கே தூராபாலா. எந்த குடும்பத்துள்ளே எந்த காரியத்தினாலே இப்பொழுது ஜெபித்து கொண்டுதாங்களோ அந்த காரியம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகும் ராஜா. உம்முடைய தழும்புகளாலே அப்பா குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பா அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்றாலே அப்பா எங்களுடைய சரீரத்தில் எல்லா வியாதியும் நீங்கள் குணமாக்கி விட்டீங்க ராஜா. அப்பா இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துக்கணுங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய பாதவழி சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சுகம் தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஸ்ரீ கா லா பா கா தூ ரீ பா கா தா ரா பா லா இறங்கட்டும் தேவனுடைய அக்னி. ரீ பா கா பா தா ரா ஷா கா தூ ரா பா கா தூ ரா பா லா லா தூ நீ மா கா ரா ஷே கே தூ ரீ பா கா தூ ரா பா லா. அப்பா இப்பொழுதே சுகம் உண்டாகும் ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே கொரோனானால பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டுதாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஸ்ரீ கா பா கா தா ரா கா தூ ரீ பா கா தூ ரா பா லா லா தா நா மா கா ரா தா நா மா லா கா ரா ஷா கா தூ ரா பா லா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஸ்ரீ கா பா கா தூ நீ மா கா தூ ரா பா லா இறங்கட்டும் அப்பா தேவனுடைய அக்னி. ரீ பா கா பா தா ரா கா தூ ரீ பா கா தூ ரா பா லா லா பா லா பா ரா பா ஷா கா தூ நீ மா கா தூ ரா பா லா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சுகம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சுகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும். ரீ கா லா பா கா தூ நீ மா கா ரா ஷே கே தூ நீ மா கா தூ ரா பா லா. எல்லா குடும்பத்துக்குள்ளையும் தேவையில்லை எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் எரிக்கப்படும் ராஜா. எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் எரிக்கப்படும் ராஜா. சரீரத்தை பலவீனப்படுத்த எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியெல்லாம் எரிக்கப்படும் ராஜா. ரீ கா மா கா ரா மா லா கா தூ நீ மா கா ரா பா ஷா கா தூ ரா பா லா லா பா தூ நீ மா ரா பா கா பா தா ரா பா கா தூ ரா பா லா. எல்லா குடும்பத்திலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை உண்டாட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டுதாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்க குணமாக்குற கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள். உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் அப்பா. உம்முடைய தழும்புகளாலே அப்பா நாங்கள் சுகமாக வேண்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபித்துக்கணுங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜெபித்துக்கணுங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும்.
பரிபூர்ணமான விடுதலை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறீங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாட்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாட்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாட்டும். இந்த நாளிலே நீங்கள் குணமாக்கின கிருபைக்காக நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துக்கொண்டாலோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். 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 ஷீகா லாபா கா துனி மா கா தூரா பாலா. உம்முடைய பாத விடலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்துக்குள்ளே விடுதலை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகி உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த செய்தி அனுப்பி வையுங்கள். அவர்களும் இணைந்து ஜெபித்து அதன் மூலியமாக அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் எல்லாரும் செயல்படுவோம். அதன் மூலியமாக அநேக குடும்பத்துக்களை விடுதலை உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.